Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முன்னாள் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா இந்த ஐபிஎல் தொடர்ல இருந்து விலகி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஐபிஎல் 2022 தொடங்கிறதுக்கு சரியா 2 நாட்கள் முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா ஜடேஜாவை நியமிச்சு சென்னை அணி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டாங்க. தோனியவே கேப்டனா பார்த்து இத்தனை நாளா பழகிறத சென்னை ரசிகர்களுக்கு இந்த முடிவு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல தோனி போய் ஜடேஜா வந்துதானே ஆகணும் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஜடேஜா தலைமையிலான சென்னை அணியோட பர்ஃபார்மன்ஸ அவங்களால ஏத்துக்க முடியல. தொடர்ந்து முதல் 4 போட்டிகள்ல தோல்வி, டேபிள்ல கிட்டத்தட்ட கடைசி இடத்துக்கு மும்பை அணிக்கிட்ட போட்டி போடுற அளவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் இருந்துச்சு. அவ்வளவுதான், இந்த சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரசிகர்கள்லாம் நினைச்சப்பதான் திடீர்னு மகேந்திர சிங் தோனி மீண்டும் கேப்டனா நியமிச்சு சென்னை அணி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டாங்க. பேட்டிங், பவுலிங், கேப்டன்சி, ஏன் ஃபீல்டிங்ல கூட ஒட்டுமொத்தமா இந்த தொடர்ல ஜடேஜா சொதப்பினதுனால சென்னை அணி நிர்வாகம் அவர் மேல கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருந்ததா தகவல்கள்லாம் வெளியானுச்சு. சமீபத்தில் நடந்த டெல்லி கேப்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில ஜடேஜா சேர்க்கப்படாததுனால ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே ஒருவேளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு டேவிட் வார்னரை ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி ஜடேஜாவையும் சிஎஸ்கே ஒதுக்க ட்ரை பண்றாங்களா, தோனியும் நிர்வாகமும் அந்த முடிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சமீபத்தில் சென்னை அணி வீரர் கான்வே திருமணம் செஞ்சுக்கிட்ட கிம் கான்வேவை கூட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ செய்யற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜடேஜாவை ஃபாலோ செய்யாதது ஏன் அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் ரசிகர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் நடப்பு தொடர்ல இருந்து ஜடேஜா விலகுவதா தகவல் வெளியாகி இருக்கு. இது சென்னை அணி ரசிகர்களுக்கு மேலும் குழப்பத்தை அதிகரிச்சிருக்கு. பெங்களூர் அணிக்கு எதிரான மேட்ச் அப்போ மஹிபால் ரோம்ரோர் அடிச்ச கேட்ச கிரவுண்ட்ல கீழே விழுந்து கேட்ச் பிடிக்க முயன்ற ஜடேஜாக்கு அவருடைய தோள்பட்டையில காயம் ஏற்பட்டுச்சு. அந்த போட்டியில ஜடேஜா பேட்டிங் எல்லாம் செஞ்சாலும் காயம் இன்னும் சரியாகல. அதனாலதான் அவரு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில விளையாடல. மேலும் இந்த காயம் சரியாக இன்னும் அதிக நாட்கள் தேவைப்படும் அப்படின்றதுனால இந்த ஐபிஎல் தொடர்ல இருந்தே ஒட்டு மொத்தமா ஜடேஜா விலகி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஐபிஎல் 2022 சீசனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். சென்னை அணிக்கு இன்னும் 3 போட்டிகள் மட்டும்தான் இருக்கு. இனி வரக்கூடிய மேட்ச் எல்லாத்திலையும் சென்னை அணி ஜெயிக்கணும். மத்த அணிகளுடைய முடிவுகள் சென்னை அணிக்கு சாதகமா அமைஞ்சா மட்டும்தான் பிளே ஆஃப் குள்ளார போக முடியும் அப்படின்ற சூழல்ல ஜடேஜா விலகி இருக்கிறது அணிக்குள்ளார எந்த மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.